फ्रेंड्स गुड मॉर्निंग वेलकम टू मॉम विद साई चैनल இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ என்னன்னா அதாவது குழந்தைகளுக்கு ஒரு ஹெல்தியான பிரேக்பாஸ்ட் தான் அதாவது ரா பனானா பவுடரோட ஒரு அல்வா ரெசிபி தான் பார்க்க போறோம் குழந்தைகளுக்கு வந்து இது ரொம்ப பிடிச்சது அது மட்டும் இல்லாம இது ரொம்ப ஹெல்தியானது நான் வந்து அமேசான்ல வந்து இந்த பவுடர் வந்து வாங்குனேன் இது வந்து 6 मंथல இருந்தே நீங்க குழந்தைகளுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிரலாம் இதோட பிரைஸ் வந்து 700 ஃபர்ஸ்ட் வந்து ஆஃபர்ல வந்து 600 समथिंग போட்டுருந்தாங்க நான் உங்களுக்கு வந்து வேணா லிங்க் கொடுக்கிறேன் அதல நீங்க வாங்குங்க இத வச்சு வந்து இந்த பவுடரை வச்சு நம்ம எப்படி அல்வா பிரிப்பேர் பண்ணலாம் அப்படினு பார்க்கலாம் இதே ஒரு 6 मंथ 7 मंथ அந்த மாதிரி பேபிங்கனா நான் வந்து லிக்விட் ஃபார்ம்ல ரெடி பண்ணி கொடுக்கலாம் அது வந்து நான் என்னன்னு சொல்லி ஷார்ட்ஸ்ல போட்டுருக்கேன் அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன் நீங்க பார்த்து அது மாதிரி ரெடி பண்ணி கொடுங்க இல்ல 9 मंथ्स மேல உள்ள குழந்தைங்க 1 இயர் மேல உள்ள குழந்தைங்கனா இந்த மாதிரி அல்வா மாதிரி பண்ணி கொடுங்க அவங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க அது எப்படி பண்றது அப்படிን பார்த்தறலாம் நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து நான் எடுக்க போறதுக்கு இந்த அளவு வந்து ஜாங்கிரி எடுத்துக்கேன் இது வந்து கரெக்டா இருக்கும் இத நான் வந்து மெல்ட் பண்ணி அரிசி எடுத்துக்க போறேன் வந்து இந்த டேபிள் ஸ்பூனுக்கு 2 டேபிள் ஸ்பூன் வந்து எடுக்கிறேன் வாட்டர் வந்து இந்த டம்ளர் அளவுக்கு இந்த 2 டம்ளர் ஊத்துறேன் இந்த கட்டி கட்டியா இருக்குல அந்த கட்டி கட்டி எல்லாம் நல்லா வந்து mix பண்ணி விடுவோம் நல்லா அந்த கட்டி கட்டியா இல்லாம போற அளவுக்கு நல்லா mix பண்ணிக்கோங்க எனக்கு வந்து நல்லா mix ஆயிருச்சு அந்த மாதிரி வரும்போது மண்டபலத்தை வந்து ஹீட் பண்ணி அரிச்சி ஒரு டம்ளர்ல எடுத்து வச்சிருக்கேன் அதை வந்து mix பண்ணிக்கிறேன் அடுப்பு வந்து மீடியம் फ्लेம்ல வச்சுக்கோங்க ரொம்ப சிம்லயே வேணா ஸ்டார்டிங்ல அந்த பவுடர் போடும்போது வாட்டர் ஆட் பண்ணும்போது எல்லாம் வந்து ரொம்ப லோ फ्लेம்ல வச்சுக்கோங்க அதுக்கு அப்புறம் மீடியம் फ्लेம் மாத்திக்கோங்க இந்த மாதிரி ஃபார்ம் ஆகும் நமக்கு வந்து ஓரளவுக்கு ரெடி ஆகிச்சு. அவ்வளவுதான் இங்க பாருங்க. இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சில இருக்கணும். இ
குட்டீஸ் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும் போதே அவங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. பையன் வந்து இந்த மாதிரியே வந்து இந்த இதுலயே அவன் வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவான். இந்த கன்சிஸ்டன்சி அவனுக்கு கரெக்டா இருக்கும். இல்லை அவங்க குழந்தைங்க வந்து ஒரு பெரிய குழந்தைங்க அப்படின்னா வந்து 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் பேபி அப்படின்னா வந்து அவங்களுக்கு வந்து நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா ட்ரை பண்ணிட்டு ஒரு பிளேட்ல வந்து அதை கொட்டி வச்சிருங்க. அது கொஞ்ச நேரம் ட்ரை ஆன உடனே அதை வந்து சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி அவங்களுக்கு கொடுங்க. அது வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. என் பையனுக்கு வந்து இந்த கன்சிஸ்டன்சிலே அவன் நல்லா சாப்பிடுவான். ஸோ இதுவே வந்து நான் எடுத்துக்கிறேன். அடுத்து ஆஃப் பண்ணிடுறேன், பார்த்துக்கோங்க. இது வந்து செய்யறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்காது, ஒரு 15 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் தான் ஆகும், டக்குன்னு ரெடி ஆயிரும். ஸோ வந்து குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியானதும் கூட. ஸோ அந்த மாதிரி வந்து 2 weekly 2 times 3 times அந்த மாதிரி பண்ணி கொடுங்க. நல்லா வெயிட் கெயின் ஆகும். குழந்தைங்க வெயிட் போடணும், உங்கள் குழந்தைங்க ஒல்லியாக இருக்காங்க அப்படின்னா வந்துட்டு கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்க. இது வந்து ஒரு நல்ல ஒரு இது. எனக்கு வந்து ஸ்டார்டிங்கில் தெரியாது. என் ஹஸ்பண்டோட அக்கா ஒருத்தவங்க வந்து எனக்கு அவங்க தான் எனக்கு சொன்னாங்க. ஸோ அதுலேருந்து இப்போ ஒரு கொஞ்ச நாளாக வந்து ஒரு 1 மந்த்தாக நான் வந்து ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். நல்லா இருக்குது. உங்கள் குழந்தைக்கு வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து கொடுக்குறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சோன்னு லைட்டாக பண்ணி அவங்களுக்கு எதுவும் அலர்ஜி வருதா என்னன்னு செக் பண்ணிவிட்டு, சில ஃபுட்டு வந்து குழந்தைங்களுக்கு அலர்ஜியை ஏற்படுத்தும். ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சமாக கொடுத்து பார்த்துட்டு அது ஓகே அப்படின்னா வந்து அவங்களுக்கு செட் ஆகுது, எதுவும் அலர்ஜி எதுவும் வரல, அவங்களுக்கு லூஸ் மோஷன் எதுவும் ஆகலை அப்படின்னா கண்டினியூஸாக வந்து இதை கொடுக்க ஆரம்பிங்க. மேக்ஸிமம் இது எல்லா குழந்தைங்களுக்குமே செட் ஆகும், அப்படிலாம் எதுவும் ஆகாது. ஸோ நீங்கள் தைரியமாக வந்து ட்ரை பண்ணலாம். ஓகே, ஓகே, நான் இந்த மாதிரி ஒரு பவுலுக்கு வந்து இதை மாற்றிக்கிட்டேன். எப்படி வந்துருக்கு பாருங்க. குழந்தைங்க வந்து நீங்கள் கொடுத்து பாருங்கள், அவ்வளோ நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. சாய் நல்லா விரும்பி சாப்பிடுவான் என் பையன். இதில் வந்து நட்ஸை ஆட் பண்ணலாம். நம்ம வந்து ஓரளவுக்கு கொதிச்சு வந்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா, பாகு ஆட் பண்ணதுக்கப்புறம் அப்போ வந்து நட்ஸை ஆட் பண்ணலாம். ஆனால் வந்து என் பையன் வந்து நட்ஸை வந்து துப்பிடுவான். அவனுக்கு வந்து அவ்வளோவா லைக் பண்ணி வந்து கடிச்சு கடிச்சு வந்து கீழே துப்பிட்டு அப்புறம் அந்த சாப்பாடை வந்து எடுத்துக்க மாட்டான். அவனுக்கு இடையில சாப்பிடும்போது கடுக்கடுக்குன்னு வந்தான். ஸோ அதனால வந்து நான் வந்து நட்ஸ் ஆட் பண்ணல. உங்கள் குழந்தைங்க நட்ஸை விரும்பி சாப்பிடுவாங்க, கடிப்பாங்க, 1 இயர் பேபி நல்லா கடிச்சு சாப்பிடுவாங்க அப்படின்னா வந்து நீங்கள் தாராளமாக கொடுங்க. இல்லை ஒரு 2 இயர்ஸ் ஆனதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு பல்லி எல்லாம் நல்லா வந்ததுக்கப்புறம் நட்ஸ் ஆட் பண்ணுங்கள். அது வரைக்கும் நட்ஸ் வந்து ஆட் பண்ண தேவையில்லை. கொடுக்கணும்னா கொடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நட்ஸ் பொடி கூட இதில் வந்து ஆட் பண்ணலாம். நட்ஸ் பொடி இருந்துச்சுன்னா அதுவும் ஆட் பண்ணி கொடுங்க. நான் வந்து நட்ஸ் பொடி ஏன் ஆட் பண்ணலை அப்படின்னா வந்து டாக்டர்கிட்ட நான் செக்கப் போகும்போது பீடியாட்ரிஷியன் சொன்னாங்க குழந்தைங்களுக்கு வந்து நட்ஸ் வந்து ரொம்ப கொஞ்சம் 1 இயர் பேபிக்கெலாம் வந்துட்டு கொஞ்சம் கம்மி கம்மியாக கொடுக்கறது கரெக்டு, ஒரு 3 டேஸ் ஒன்ஸ் கொஞ்சம், ஒரு 1 வீக் ஒன்ஸ் அந்த மாதிரி வந்து கொடுக்கறது கரெக்டு. பட் ரொம்ப கொடுத்தீங்கன்னா அது நல்லது இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னாங்க. ஒரு 2.5 இயர்ஸ் 3 இயர்ஸ் ஆன குழந்தைங்களுக்கு வந்து நட்ஸ் வந்து அடுத்தடுத்து கண்டினியூஸாக கொடுக்கலாம், ஆனால் 1 இயர் பேபிக்கு வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் குறைச்சிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ வந்து நான் வந்து நட்ஸ் வந்து எப்போயாவது ரொம்ப ரேராக ஒரு பாலில் அந்த மாதிரி கலந்து அவனுக்கு ஒரு ஸ்பூன் கொடுப்பேன். வீக்லி ஒன்ஸு 3 டேஸ் ஒன்ஸ் கொடுப்பேன். அதனால் நான் இதில் ஆட் பண்ணலை. உங்களுக்கு வேணும், உங்கள் குழந்தைங்களுக்கு நட்ஸ் நீங்கள் கொடுப்பீங்க, உங்கள் டாக்டர் கொடுக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன், பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல்னு வரும், அதையும் கொடுத்துருங்க. அப்படின்னா தான் நான் போடுற வீடியோஸ் அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.